அப்படிப்பட்ட ஒழுக்கமான பையன். அப்போ பொண்ணு? பொண்ணு இந்த கேவலத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. உடைதானே அது உடம்பை மறைக்கத்தானே என்று பெண்கள் இலக்காரமாக இருந்து விடக்கூடாது. மனதிற்கு பிடித்த உடை தன்னம்பிக்கையை தரும், தன்னம்பிக்கை வெற்றியை தரும். சகோதரிகளே, உடை மூலம் மகளிரை ஆண் சமுதாயம் அடிமைப்படுத்தியிருக்கிறது. அந்த ஏமாற்று வித்தையை மறைக்க பாதுகாப்பு என நம்மை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆபத்து எங்கிருந்து வருகிறது? ஆண் சமுதாயமே, அது உங்களிடம் இருந்துதானே. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் உனக்கு ஆபத்தை விளைவிப்பேன், நீ பாதுகாப்பாக இருந்து கொள் என்று சொல்வதே போலல்லவா இருக்கிறது? மகளிரே, இனியும் நாம் ஏமாறக்கூடாது. உங்கள் மனம் போல் உடை உடுத்துங்கள். உடை சுதந்திரம் ஒன்றுதான் மேலை நாட்டு பெண்கள் முன்னேற முதல் காரணம் என்பதை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று தெரியுமா, நாம் உடை குறைய குறைய அழகாக தெரிவோம். ஆண்கள் உடை குறைய குறைய ஆதிவாசிகள் போல் தெரிவார்கள். எனவே நமது அழகை அதிகப்படுத்த வெஸ்டர்ன் உடைகளை உடுத்துவோம், வெற்றியின் உச்சத்தை பிடிப்போம். இப்படி ரொம்ப பவ்யம். அப்புறம் முதலியார், நான் சொன்னபடி இடத்துக்கார பைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிடுவோம். அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் முதலியார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாட்டுக்கு வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. இத்தனை வருஷத்துல இப்பதான் பிறக்கும். சாமி, நீங்க ஒரு ஏரியா தாதா, சரியா சாமி? யாரு சொன்னா? என்ன அம்பி, கீரைத்தோட்ட பணம் எப்ப கிடைக்கும்னு தோப்பனார் எதுவும் சொன்னாரா? ஆமா, நாங்க ஒரு பேப்பர்ல பணம்னு எழுதி வச்சாலே புடிங்கன்னு போயிடுவோம். இதுல என் கையில சொல்றாரா? நீ அவராண்டே கேட்டுக்க போ. என்னடா ரவுடி கெட்டப்ல அடியால் போல இருக்கே. பார்த்தாலே தெரியணும். தெரியுதுல, அதுக்குதான் இந்த கெட்டப். ஹோட்டல்ல அடியால் வேலைக்கு செலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்குதான் இந்த கெட்டப்போட இன்டர்வியூ போயினுங்க. ஹோட்டலில் சப்ளையராக சேரலாம், இல்லை மாஸ்டராக சேரலாம், இல்லை கிளீனராக கூட சேரலாம். எங்கேயாச்சும் அடியால் போஸ்ட்னு ஒன்று இருக்கா? கேவலமா இல்லை நோக்கு. யோ சாமி, இதில் என்ன கேவலம் இருக்குது? போலீஸ் வேலை கேவலமா? இல்லை, அவங்க அரசாங்க அடியாலே, நாங்கள் ப்ரைவேட் போலீஸே. லோகம் ஸ்பாயில் ஆயிடுத்து. என்ன நெத்தியில புதுசா தினுசா ஒரு தழும்பு? ஒரு கதை சொன்னா நம்ப மாட்டாயிர. சும்மா சொல்றாம்பி. சொன்னா கேளு, ஓனாயிர விடு. பரவாயில்ல சொல்ற. சரி, நீயும் மந்தூரம் கேக்குற, உனக்கு கோசரம் சொல்றேன். நானு ஒரு நாள் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். எடுத்தாப்போல மேட்ல ஒரு லாரியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. திடீர்னு அந்த லாரி உருண்டு வந்துருச்சு. ஜனங்கள்லாம் கதறி ஓடினுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தான் ஆபத்து பார்த்தோம்னாச்சா? ஜனங்களை ஏதாவது ஒரு வழியில காப்பாத்திடலான்னு நானும் பரபரப்பா பார்த்து நிக்கிறேன். லாரி வந்துங்கிறது, ஜனங்க ஓடி நிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ரெண்டு கையால அப்படியே லாரியை தட்ட. அதுல ஏற்பட்டதுதான் இந்த காயம். நம்புற மாதிரி இல்லையடா. நான் தான் சொன்னேன்ல தம்பி, எதுவானாலும் பொறுமையா செய்யுங்க. தம்பி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அரசியலுக்கு வரலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன். அண்ணாத்தையோட அரசியல் அனுபவத்தை சொன்னா அத ஒரு பாடமா எடுத்துக்குவேன். எடுத்துக்கோ. அதுக்கு என்ன? போ தம்பி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. நல்ல சாப்பிடுனா. அண்ணன் எப்பவும் சுயசரித சொன்னா அவனுக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டே கேப்பானுங்க. அதான் கேக்குறானு. நான் சின்ன வயசா இருக்க சொல்ல சுவாகதனால. நான் சின்ன வயசா இருக்க சொல்லு, எங்க அம்மா என்ன எவனுக்கோ அனாதையா பெற்று புதிய பாதை பார்த்தி முன் போல பெரியார் பாதையில போட்டு போயிட்டான்.
அது தப்பால. ஹேய், நீ என்னதுக்குடா பழைய படத்துக்கு டிஜிட்டல் கண்ணீர் விட்டுனுகிற? கர்ணன் படம் போல. ஆ குமாரே, பெத்தவளால கைவிடப்பட்டு பழப்பில்லாம சுத்தினு நம்மள மாதிரியே பிள்ளைங்களால கைவிடப்பட்ட பெசுங்கள்லாம் பார்க்கல அனாதே அலைஞ்சுன்னு இருந்ததுங்க. அதுங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து முதியோர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுங்களுக்கு சோறு வாங்கி போட்டு நான் வயிற்று கழுவினு இருந்தேன். ஒன்னும் தேரல. அப்பால் அது பிரம்மச்சாரிகள் சங்கம்னு பேரை மாத்திட்டேன். அதுலயும் ஒன்றும் பெருசாக கல்லாக்கத்துல. அப்பதான் நம்ம தளபதி திருக்க வந்து சேர்ந்தா போல. திருக ஒரு ஐடியா கொடுத்தா போல. கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க கம்மி, கல்யாணம் ஆகியும் வழா வெட்டியா இருக்கிற மொட்டை பசங்க தான் ஜாஸ்தி இருக்கிறானுங்கோ. அவனுங்களாம் சேரணும்னா போட எக்ஸ் பிரம்மச்சாரிகள் சங்கம்னு மாத்தணும்னு ஐடியா கொடுத்தா போல. நானும் மாத்தினேன். அதுக்கு அப்பாலே சேர்ந்தது பாரு பல்லாயிரக்கணக்கான கும்பலி. நம்ம வளர்ச்சி பொறுக்காத அரசியல்வாதிங்கோ எக்ஸுக்கு முன்னாடி எஸ்எஸ் சேர்த்துனானுங்கோ. அப்பால செக்ஸ் பிரம்மச்சாரிகள் சங்கம் ஆயிடுச்சு. ஆண்டா மாதர் சங்கம் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ ஐய, அங்கேதான்டா டிஸ்ட் அண்ணே. அதுக்கு அப்பாலதான் பிரபலம் ஆயிட்டேன். பொலிட்டீஷியன்லாம் அவன் கட்சிக்கு இழுக்க பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் ஜோசியக்காரங்க இல்லை கேட்டு ஜெயிக்கிற கட்சியில சேர்ந்துக்கண. தம்பி, எதுவா இருந்தாலும் பொறுமையா செய்யுங்க. யாருண்ணா இவரு? பெருமிச்சப்பா, நம்ம எல்லாம் இல ரத்தம் சூடான பிரச்சனை ஆயிடும் பாரு. கூல் பண்ண தேல அதான் வச்சுன்னுக்குறான். அதுக்கு ஏன் நான் சொன்னதையா சொல்லுகிறாரு? டூட்டிமா சம்பளம் அங்கே தேல அதான். ஆ சொல்றா, அங்கேயே வச்சுக்கோ. இப்போ 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 வரேன் அண்ணாத்தா. உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய இன்டர்லிங்க் இருக்கு அண்ணாத்தா. நேரம் வர சொல்ல சொல்கிறேன். இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை வந்துக்குது. உன்ன அப்பால வந்து மீட் பண்ணிக்கிறேன். வரேன் அண்ணாத்தா. தம்பி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அண்ணன் டியூஷன் எடுக்க சொல்லோ அண்ணா ஆசாரிய மாதிரி அடகமா கேட்டுனுந்தான். டியூஷன் முடிஞ்ச உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அர்ஜுன் அர்ஜென்டா ஓடுறான். பிரே சிட்டிங்ல அரசியல் கத்துக்கினானோ? என்ன பெரிய வலது